நீங்கள் விரைவில் உடல் எடையை குறைக்க நினைக்கிறீர்களா? அப்படியெனில் GM டயட்டை பின்பற்றுங்கள். இந்த டயட் இருப்பதிலேயே மிகவும் ஆரோக்கியமானதும் எடையை குறைப்பதில் வேகமானதும் ஆகும். அது மட்டுமின்றி இந்த புரோகிராமை தான் உலகில் உள்ள பலரும் பின்பற்றி வருகிறார்கள். இந்த GM டயட்டை 7 நாட்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்று. இந்த டயட்டின் முக்கியமான நோக்கம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைப்பதுதான். இந்த டயட்டை பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள்: 7 நாட்களில் 5 அல்லது 8 கிலோ எடை குறையும், தொப்பை குறையும், சருமம் பொலிவு பெறும், உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடல் ரிலாக்ஸ் ஆக இருப்பதை உணரலாம். GM டயட்டை பின்பற்றுவது ஆரம்பத்தில் கடினமானதுதான் இருக்கும். குறிப்பாக 1-2 நாட்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் 1-2 நாட்களை வெற்றிகரமாக கடந்துவிட்டால் இதர நாட்களையும் எளிதில் பின்பற்றலாம். சரி, இப்போது 7 நாள் பின்பற்ற வேண்டிய GM டயட்டை பற்றி பார்ப்போமா? 1st நாள் GM டயட்டில் 1st நாளில் வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட வேண்டும். ஆனால் இதில் வாழைப்பழம், லிச்சி, மாம்பழம் மற்றும் திராட்சை போன்றவற்றை சேர்க்கக்கூடாது. மாறாக தர்பூசணி, மாதுளை, ஆப்பிள், எலுமிச்சை, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி போன்றவற்றை அதிகம் சாப்பிட வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு பசித்தாலும் பழங்களை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். என்ன இருந்தாலும் தண்ணீர் குடிப்பதை மறக்கக்கூடாது. 2nd நாள் 2nd நாளில் காய்கறிகளை மட்டும் சாப்பிட வேண்டும். அதிலும் காலையில் வேக வைத்த 1 உருளைக்கிழங்கு 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட வேண்டும். பின் காய்கறிகளை பச்சையாகவோ அல்லது எண்ணெய் சேர்க்காமல் வேக வைத்து காய்கறிகளையோ சாப்பிட வேண்டும். முக்கியமான 2nd நாள் 1 உருளைக்கிழங்கு மட்டும்தான் சாப்பிட வேண்டும். வேண்டுமானால் முட்டைக்கோஸ், கேரட், வெள்ளரிக்காய் போன்ற காய்கறிகளை சால் செய்து அதிகம் சாப்பிடலாம். அத்துடன் தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டும். 3rd நாள் 3rd நாளில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும். ஆனால் இந்நாளில் வாழைப்பழம் மற்றும் உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது. முக்கியமாக தண்ணீரை அதிகமாக குடிக்க வேண்டும். 4th நாள் வாழைப்பழம் மற்றும் பால் சாப்பிடவும். 4th நாளில் 4 டம்ளர் பால் மற்றும் 6 வாழைப்பழங்கள் சாப்பிடலாம். வாழைப்பழம் உடல் எடையை அதிகரிக்க செய்யும் தான். இருப்பினும் GM டயட்டின் போது உடலில் சோடியத்தின் அளவு குறைவதால் வாழைப்பழத்தை உட்கொள்வதன் மூலம் உடலுக்கு வேண்டிய சோடியம் மற்றும் பொட்டாசியத்தை பெறலாம். மேலும் இந்நாளில் தக்காளி, வெங்காயம், குடைமிளகாய் மற்றும் பூண்டு கொண்டு சுவையாக சூப் செய்து குடிக்கலாம். 5th நாள் GM டயட்டின் 5th நாள் முளைக்கட்டிய பயிர்கள், தக்காளி, பன்னி போன்றவற்றை சாப்பிட வேண்டும். மேலும் சிக்கன் அல்லது மீல் மேக்கரையும் சேர்த்துக் கொள்ளலாம். அது மட்டுமின்றி இந்நாளில் 1 பவுல் சூப் எடுத்துக் கொள்ளலாம். இருப்பினும் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். 6th நாள் இந்நாளன்று 5th நாள் பின்பற்றியது போன்று முளைக்கட்டிய பயிர்கள், காட்டேஜ் சீஸ், சிக்கன், மீல் மேக்கர் மற்றும் இதர காய்கறிகளை சாப்பிடலாம். ஆனால் தக்காளியை சேர்க்கக்கூடாது. வேண்டுமானால் இந்நாளில் சூப் குடிக்கலாம். 7th நாள் கடைசி நாளன்று நீங்கள் மிகவும் ரிலாக்ஸாக, உடல் பருமனின்றி லேசாக இருப்பது போல் உணர்கள். இந்நாளில் பழச்சாறுகளையும், 1 பவுல் சாதம் அல்லது பாதி ரொட்டி மற்றும் காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும். முக்கியமாக தண்ணீர் குடிப்பதை மறக்க வேண்டாம். மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம். மேலும் செய்திகளுக்கு www.thedipaar.com